ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். நெய் விளக்கு ஏற்றுவதனால் என்ன பலன்? இந்த பதிவில் அதை தான் பார்க்க போகிறோம். நெய் அப்படிங்கிறதே வந்து பசுமாட்டிலிருந்து வரக்கூடியது இல்லையா? பசுமாடுங்கிறது மகாலட்சுமி. அப்போது பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தான். பசு மாட்டினுடைய சாணியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெரைட்டியாக இருக்குது. அதுவும் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா நம்ம போய் அங்கே அந்த கட்டையை போட்டால் கூட அங்கே வந்து வெரைட்டியை தான் வைக்கிறாங்க. அதனால் பசுமாட்டினுடைய எந்த ஒரு பொருளும், கோமியமாக இருக்கட்டும், பசும் சாணியாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு உபயோகம் தரக்கூடிய பொருள் தான். சொல்லுவாங்க இல்லையா, பசுமாடு இறந்த பிறகும் அந்த தோல் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது பசுமாடுகளுக்கு வந்து 30 கோடி தேவர்களும் பசுமாட்டினுடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா, பசுமாட்டினுடைய மடி அந்த காம்பில் இருக்கிறார்கள். அதனால் அந்த பால், அந்த பசுவினுடைய பால் சுவாமிக்கு வந்து அபிஷேகமாக போகுது. அதுவும் இந்த பசுமாடை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த கண்ணுக்குட்டி தான் போய் அந்த பாலை வந்து சாப்பிட்றதுலே அந்த கண்ணுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட இடமே வந்து அவ்வளோ பவித்திரமானது அப்படிங்கிறது நம்ம ஹிந்துவில் சனாதன தர்மம் சொல்லுகிறது. அதனால் பசுமாட்டினுடைய பால், அதனுடைய தயிர், அதிலிருந்து வரக்கூடிய வெண்ணெய், அதற்கு பிறகு வரக்கூடிய நெய், இது எல்லாமே சுவாமிக்கு நம்ம அபிஷேகத்துக்கு பண்ணுறோம். வெண்ணெயை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்துறோம். சந்திரனுக்கு உண்டான பிரீத்தினாலே அது இது எல்லாமே தான். ஸோ ஒரு மனசு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கணும், அங்கே லக்ஷ்மி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கணும். லக்ஷ்மிக்கு வந்து நல்ல சுகந்தம், நல்ல வாசனையாக இருக்கிற இடத்துல அங்கே மகாலட்சுமி இருப்பாள். அப்போது இந்த பசும் நெய்யை நம்ம வந்து தீபமாக ஏற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. மகாலட்சுமி எங்கேருந்து வந்தா, க்ஷீரசாகரம், வெண்மை நிறமாக இருந்த பார்க்கடலில். அதனால் வெண்மை நிற பொருட்கள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பசுமாட்டினுடைய நெய் அப்படிங்கிறது தரித்திரம் நீங்கி நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அது. நல்ல பசுமாட்டு நெய், இதுக்கு நீங்கள் கணக்கே பார்க்காதீங்க, கொஞ்சம் விலை ஜாஸ்தினா கூட நல்ல பசுமாட்டினுடைய நெய்யை வாங்கி சுவாமிக்கு அதில் நெய் தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களில் ஐஸ்வர்யங்கள் பெருகும். என்ன நேயர்களே, நெய்யினால் தீபம் ஏற்றுவதற்கு என்ன மகிமை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.